குன்னனூர் அல்லாவுதீன கைது பண்ணிட்டாங்க. அல்லாவுதீன் அநியாயம், அக்கிரமம். இந்த வகையான அநீதியை எங்குமே பார்த்ததில்லை. என்னம்மா ரோஷனார், பல்லக்கியை தட்டி விட்டதற்கா, பலத்த கட்டையடி தண்டனையா, அரசன் மகள் பவனியை பார்த்ததற்கா, அறிவுமயங்கும் வரை அடைக்க வேண்டுமா? என்ன இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டியது ஒரு பிரஜையின் கடமைதானே அம்மா. அதை மீறிவிட்டால் மீறினால் என்ன? என்னை காண விரும்பினார் அவர், அது ஒரு குற்றமா? ஒரு ஏழையின் கண்ணில் படக்கூடாதவளானா? ஏழையின் கண்களுக்கு படக்கூடாத பொருள்கள் பல, அவற்றுள் அரச மகளும் ஒன்றுதான் அம்மா. உண்மைதான் அம்மா, ஏற்ற தாழ்வு இல்லாவிட்டால் நாட்டில் குழப்பமே ஏற்பட்டுவிடும். நிறுத்து! தோலுக்கு நிரபேதம் உண்டு, உள்ள இருக்கும் ரத்தத்திற்கு நிரபேதம் ஏதடி? இந்நேரம் அவரை இழுத்து போயிருப்பார்கள். பேகம் சாஹிபா, தாவூத் என்ன ஆயிற்று? விடுதலை செய்து விட்டார்களா? கருணை காட்டி விட்டார்களா? எப்படி முடியும்? சட்டம் சொன்னபடிதானே சாட்டை கேட்கும். என்னால் தானே அவருக்கு இந்த வேதனை? இளவரசியாக இருந்து என்னால் இதை தடுக்க முடியவில்லையே. இருக்கட்டும், அங்கே அரசனின் சட்டம், இங்கே கடவுளின் சட்டம். நான் தானே குற்றவாளி, நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளி. அம்மா பேட்டா, அம்மா பேட்டா, அம்மா கருணை காட்டிய உங்களுக்கு அல்லாஹ் துணை புரிய வேண்டும். யாக்கூப் தாதா? அம்மா, 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 அம்மா. பாபா, மந்திரி மகனை கூட்டிட்டு வர்றதா சத்தார் சொன்னாரு, இன்னும் காணமே. வந்துடுவாங்க, அவசரப்படாது. நீ போய் அங்கே மர வேறம்மா. கல் வந்து விழுந்தாங்கன்னு பார்த்தேன். எலுமிச்சம் பழம், எலுமிச்சம் பழம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பதான் எலுமிச்சம் பழத்தை அறுத்து பிசாச கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, அவர் சம்சாரத்தை கூப்பிட்டாரா? இல்ல இல்ல இல்ல, சைத்தான கூட்டே நீங்க வந்துட்டீங்க. அப்படி உட்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. ஓஹோ, காதலோட முடிவே சுடுகாடு தானே. நடுராத்திரியில மயானத்துக்கு போங்க. மகாபத்தா சைத்தா அப்படின்னு சொல்லுங்க, காதல் பேய் வரும். இறைக்கியாப்பா சாத்தாரு, நமக்கு காதல் அவசியம் தேவையா? என்னானாலும் சரி, சுடுகாடு வரையிலும் போய் பாருங்க. அது கிட்ட உங்க காதல் தீர வழியை கேளுங்க. சரியா? அது சொல்லும். அது ஒரு வழி சொல்றதுக்குள்ள நாங்க ஒரு வழி ஆயிடுவோம். பயப்பட வேணாம். இதோ இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டா அது ஒண்ணும் செய்யாது. அப்படியா? சரி, இந்த மோதிரத்தை அது திருப்பி வாங்கிட்டு ஏதாவது செய்தா? காதல் நிறைவேறணும்னா பயப்படக்கூடாது. போய் நான் சொன்ன நாளைக்கு வந்து என்னை பாருங்க. ஏக்கியாப்பா, நாங்க போறதோ பிசாச சந்திக்க, நாளைக்கு வேற உங்களை வந்து பார்க்கணுமா? நம்பாதீங்க, இருந்தா வரோம். இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்குங்க. காரியம் வெற்றி கனமா முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கிராமமே எழுதி வச்சு சொல்றேன். சட்டா, நான் போறத பிசாச சந்திக்கிறது,
திரும்பி வர்றதும் வராதும் நிச்சயம் இல்ல. இதுல வேற கிராமம் நகரம் எல்லாம் அடிபிடிப்பு. எம்கா சைத்தான் ஜல்தியா பிரேம்கா சித்தவங்க வரா எழுந்து சிரிக்கிறானா? அது எப்படி எழுந்திருக்க முடியும்? இத பத்தி நமக்கு எதுக்கு? தான் ஜல்தியா பிரேம் காசை காதல் பேய் வந்திருக்கிறேன். என்னை கூப்பிட்ட காரணம் யாதோ? என்னடா இது காதல் பேய்யா? காதல் பேய்யா? இதுடா புது பேய்யா இருக்குது. அம்மா கண்ணை திறந்தா கண்ணத்துல அரைஞ்சு கொண்டு போட மாட்டியே. நான் அரையிற பேய் இல்ல, ஆதரிக்கும் பேய். ஆள் அடிக்கிற பையா? அரை அல்லா, எனக்கு ஒரு இடம் வேணும். அல்லா பயப்பட வேண்டாம். மனிதர் மேல் இரக்கம் கொண்ட மோகினி பிசாசு, கண்ணை திறந்து உனக்கு ஆக வேண்டியதை கூறு. அட பிசாசு கூட நம்ம வீட்டு பொம்பளை மாதிரி தான் பேசுது. நான் அழகு பிசாசு. ஆமா, எங்க இருக்கிற, எங்க இருந்து பேசுற? அதான் ரொம்ப அம்பா பழகுற. அது இருக்கட்டும். என்னை அழைத்த காரணம் யாதோ? காரணம் ஒண்ணு இல்ல, எனக்கு சொல்றது கூட ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்குது. நான் அரசகுமாரி மேல ஆசை வச்சேன், அவ என்ன வெறுக்கிறான். அவ என் மேல ஆசை வச்சு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ தான் ஒத்தாசை பண்ணணும். ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? சொன்னா தயங்க மாட்டியே? கேக்காப்பா, இவர் வசீர் மகனார், எங்க அப்பா தான் போய் சொல்லுவார், இவர் சொல்ல மாட்டார். ஆமா, நீ ஒரு பெண்ணை தான் காதலிப்பியா? அல்லா, அப்ப ஒன்பது பொண்ணுக்கு இடம் இருக்கு. காதலிக்கிறது தான் காதல். ஒன்பது பொண்ணை காதலிக்கிறது அல்ல காதல், அது மோதல், அப்புறம் சாதல். அது இருக்கட்டும். அது என்ன நிபம் சையத் சாஹே? பிசாஸ் தேகம். உன் காரியம் முடியணும்னா முதல்ல நீ என்ன காதலிக்கணும். உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா? நீயோ பிசாசு. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பிசாசு தான் பிறக்கும். அந்த பிசாசு பிசாசை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, அதுக்கும் ஒரு பிசாசு பிறக்கும். யாரா உலகம் பூரா போச்சுன்னா மனுஷாலாம் எங்க வசிக்கிறது? அப்படின்னா உன் காதல் நிறைவேறாது. இருந்த இடத்துல இருந்து பதில் சொல்லிட்டு போ. ஆமா, பிசாச காதலிச்சதும் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்ததும் கிடையாது. பிசாசை எப்படி காதலிக்கிறது தெரியாத பிசாசே. அது என்ன, இனிமையா பேசுறதா, எரிஞ்சு விடுறதா, கட்டி பிடிக்கிறதா, எட்டி உதைக்கிறதா, தொட்டு பாக்குறதா, புட்டுன்னு கொடுத்துட்டு ஓடி போயிடுறதா, எப்படின்னு தெரியாத. அன்பா பேசணும், அழக பழகணும். பெண்களை காதலிப்பது போல்தான் சைத்தான்கள் கிட்டேயும். இந்த சாதாரண பொண்களையும் பிசாசாக்குறிய. யாரா? யாரா? பாக்தா தௌலஸ்தான கட்டத்தில் அழகிகள் கூட்டம் அன்னமோல் நேராள வருகின்ற மாலை. எங்க வந்து
சலாம் சஹபா. என்ன நடந்தது? எங்களை தூக்கி போக முயற்சித்த போது அந்த திருடர்களை எங்கள் அரசகுமாரியை அபாயத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக சுல்தான் தங்களுக்கு சன்மானங்கள் அனுப்பியிருக்கிறார். தேவையில்லை. முதல்ல அவர் பெண்ணை சந்திச்சதற்கு சவுக்கடி கொடுத்தார், இப்ப சன்மானம் அனுப்புறார். வேண்டாம் அந்த பரிசு, கொண்டு போ. வந்த பணத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது உனக்கு ஆத்திரமும் கோபமும் வருது. உன் இஷ்டப்படி செய்யமா. கண்ணி ஆழ்ந்து சிந்தனையில் இருக்கும் காரணம் என்னடி தோழி? காதல் வேகத்தின் காரணம் தானம்மா. முன்னை விட முகத்தில் முழு பொலிவு வர காரணம் என்னடி தோழி? கண்ணாளன் நெஞ்சில் புகுந்து விட்ட காரணம் தானம்மா. ஓஹோ, அதிக பிரசங்கிகளுக்கு தண்டனை என்னடி தோழி? அரை இரண்டு, உதை மூன்று, அதுவும் மீறினால் அடி நான்கு. பேகம் சாஹிபா. வா தாவு, பரிசை ஏற்றுக்கொண்டாரா? அவர் என்ன சொன்னார்? முதலில் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிறகு அவர் தாயார் கட்டாயப்படுத்தியதின் பேரில் தான் ஏற்றுக்கொண்டார். சரி. ராஜகுமாரியை தான் நிக்கா பண்ணிப்பேன், இல்ல பகீரா மாதிரி மக்கா போயிடுவேன். ஆமா. ஏண்டா இந்த பிடிவாதம்? அம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. மகம் மேல உனக்கு உண்மையா அக்கறை இருந்தா ஆலம்பனா, இந்த ஏழையின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யார்? மன்னன் மகளை காப்பாற்றிய மாவீரனை பெற்ற மாதா. பேட்டியின் காரணம் என்னவோ? ஆலம்பனா, சொன்னால் ஏழை மேல் கோவிக்க மாட்டீர்களே. என் ஒரே மகனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். ஆலம்பனா, மனநோயால் வாடும் என் மகனை குணப்படுத்தும் மருந்து தங்களிடம்தான் இருக்கிறது. மனநோயா? மருந்தா? எனக்கு வைத்தியம் தெரியாதே. எனக்கும் தெரியும், அவனுடைய ஆசை பொருந்தாது என்று. ஆனால் பெற்ற பாசம் என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறது. தங்கள் மகள் சுல்தானா யாஸ்மின் பேகத்தை அவன் மனம் செய்து கொள்ள வேண்டுமா? உன் மகனுக்கு மூளைக்கோளாரோ? சுய நினைவோடுதானே அவன் இந்த வார்த்தையை சொன்னான். வைத்தியம் செய்ய வேண்டிய வியாதிதான். அவன் சொன்னான் என்பதற்காக ஓடோடி வந்து விட்டாயே, உனக்கு அறிவு வேண்டாமா? பாக்தாத் சுல்தானின் மகள் எங்க, பரதேசியான் உன் மகன் எங்க? ஆலம்பனா, கூடாத ஆசைதான். ஆனா தாங்க முடியாத வேதனையில் எங்கே என் மகன் புத்தி பேதரித்து போவானோ என்று தனியனின் வாழ்வுக்காக தவிக்கும் ஒரு தாய் கேட்கிறேன். தயவு செய்ய மாட்டீர்கள். ஆபத்தில் அகப்பட்ட உங்கள் மகளை காப்பாத்தியதே சிந்தியுங்கள். அதற்காக அந்தஸ்துக்கு மீறி ஆசைப்படுவது அறிவீனம் அல்லவா? அப்படி சொல்லாதீர்களே ஆலம்பனா. சரி, 40 அடிமை பெண்களின் தலையில், 40 தங்க தட்டுகளில்,
நவரத்னங்களும் நல்ல பட்டாடைகளும் என் மகளுக்கு பரிசாக கொண்டு வர வேண்டும். அப்புறம் சிந்திக்கலாம். சொன்னதை செய்யுங்கள், பின் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. நாற்பது அடிமைகளா, அவங்க தலைமையிலே தங்க தாம்பாளமா, அதிலே வைரமும் முத்தும் அள்ளி கொண்டு வந்து சீதனமா கொடுக்கணுமா, அப்போ பெண்ணை கொடுப்பாங்களாம். அற வைத்து கஞ்சிக்கே நம்ம ஆளா பறக்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம எங்கடா போகுது? ஆலம்பனா, நீங்கள் அனுப்பிய படங்களில் எந்த அரசியும் நம் இளவரசியாருக்கு பிடிக்கவில்லையா? இப்படியே யாஸ்மின் சொல்லிக் கொண்டே போனா கல்யாணத்தின் மூலம் கஜானாவுக்கு சேர வேண்டிய பொருள் எப்போது சேருவது? வசீர் உசூர், பட்டத்து இளவரசியின் மனதிலே எந்த கட்டழகன் குடியிருக்கிறானோ, குடியிருக்கிறானோ வாடகை தருகிறானோ அது எனக்கு தெரியாது. வசீர், சிம்மாசனத்தில் ஏறும்போது கால் வலிக்கிறது, கத்தியை பிடிக்கும் போது கை நடுங்குகிறது. இந்த அரச உடைகளை போட்டுக் கொண்டிருப்பதே பெரும் பாரமாக இருக்கிறது வசீர், பெரும் பாரமாக இருக்கிறது. இருக்கும் உசூர், இருக்கும். உடல் கரத்தையே தூக்க சிரமப்படும் போது உடைக்கூதென்றால் காரணம் வயது ஏறுகிறது வசீர், வயது ஏறுகிறது. அதனால் தான் யாஸ்மின் நிக்காவை சீக்கிரமாக முடித்து விடலாம் என்று அவசரப்படுகிறேன் வசீர். ஆம் உசூர், ஆம். ராஜகுமாரியை போலவே என் மகனும் எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை என்கிறான். சதா பெருமூச்சு, ஏக்கமான பேச்சு, தொல்லை என்னவென்றே புரியவில்லை உசூர். புரியவில்லையா இது உமக்கு? அதுதான் வசீர். என்ன உசூர்? காதல் வியாதி, காதல் வியாதி. இருக்கும் உசூர், இருக்கும், இருக்கும். அதே வியாதி தான் யாஸ்மினுக்கு கூட. உசூர், நிஜமாகவா? என் மகனுக்கும் காதல் வியாதி, உங்கள் மகளுக்கும் அதே வியாதி? உசூர், வியாதி வியாதியும் ஒன்று சேர்ந்தால் பெருவியாதி, பெருவியாதி. ஆம், மனமானால் வியாதி குணமாகிவிடும். தங்களுக்கு மறுப்பில்லாவிட்டால் என் மகனுக்கு தங்கள் மகளை முடியாது. உசூர் என்று கூற என்னால் முடியாது. ஆனால் சீர்வரிசைகள், பரிசுகள் இதிலும் குறையே வைக்க மாட்டேன். அதுதானே கேட்டேன். என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? உசூர், திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.